வெல்கம் பேக் டு நீஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சிங்கப்பூருக்கு வந்தாச்சு, அதனால இன்னி வீடியோவில் எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஒரு 25+ வீடியோஸ் எடுத்திருக்கேன். நான் 1 by 1 டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், வீட்டில் என்னலாம் கொடுத்து விட்டு அமிச்சாங்க, அதை தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ கடைசியில் அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். அதில் எங்கள் அம்மா வர போகிறாங்க. நீங்களாம் கேட்ட மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் வீடியோ கடைசியில் நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம அம்மி கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ட்ரிப்பில் ஹெவியஸ்ட் ஐட்டம் இதுதான் அம்மிக்கல். இதை வந்து எங்கே வாங்கினேன், அப்புறம் எப்படி இதை பழக்கணும், அப்புறம் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் பேக் பண்ணது எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது அம்மிக்கல் ஆசிட்ஸ் வந்து ஒரு 8 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரேப்லாம் பண்ண பிறகு நாங்கள் ரஃபாக இதுக்கு வந்து ஒரு 11 kgs நாங்கள் ஜஸ்ட்டு வெயிட் அலோகேஷனில் அலோகேட் பண்ணிருந்தோம். பட் அவ்வளோலாம் ஆள் ஆக்சுவலி 10 குள்ளே தான் ஆச்சு. ஸோ குழவி, ஸோ இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கஸ்டமைசேஷனும் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து மெஷின் கட் அம்மிக்கல், டேரெக்டாக வந்து அப்படியே யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ ஈஸியாலாம் அரைக்க முடியாது, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியே ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணணும், என்ன பண்ணோம் எல்லாமே வீடியோவில் வரப்போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் அம்மிக்கல் வியூ, டீட்டெயில் வீடியோ சீக்கிரம் வரப்போகுது. இப்போது இது வந்து உளுத்தம் பருப்பு லட்டு. இது வந்து என்னோடய மாமியார் பண்ணி கொடுத்தது. இது பண்ணி ஆல்மோஸ்ட் 1 week இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பாயிலே ஆகாது, 1 month வரைக்கும் ஸ்பாயிலே ஆகாது, ஃபுல்லாக கீழே பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டோர் பாட் ஸ்வீட்ஸ். இது வந்து ஹைதராபாத்தில் ஜி புல்லார் ரெட்டி அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து இந்த பூத்ரே க்ளூ வந்து செம்ம ஃபேமஸ். ஸோ 2 packets ஆஃப் பூத்ரே க்ளூ. இது வாங்கும்போது எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி டேட்டுன்னு கேட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் இது வந்து சுகர். ஆக்சுவலி ஜாகரி தான் ரொம்ப நல்லா இருக்கும், பட் ஜாகரி நான் போன அன்னைக்கு இல்லை, 15 days வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கி போட்டது, அதனால இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட், இது வந்து செகந்திராபாத்தில் ஸ்பெசிஃபிக்காக பூரி மாவு அப்படின்னு விற்கிறாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, பட் எனக்கு என்ன மிக்ஸ்சர்னு தெரியாது. ஸோ ஒருவேளை மைதா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட். கடைக்காரங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கும் சொல்ல தெரில, இது ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஷாப்ஸ் அங்கே. ஸோ பட் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி வந்தோம். பட் மைதா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்னால நான் ஜஸ்ட்டு ஒரு 1 kgயோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், பாசிப்பருப்பு வந்து நான் வந்து செகந்திராபாத் போனால் யூஸ்வலாக வாங்கிப்பேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த ஐட்டம் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து கொப்பரை வீட்டிலே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களே ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ஸோ யூஸ்வலாக நான் வந்து கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வீட்டோடது ரெண்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட், உளுத்தம் பருப்பு. பட் என்னோட அக்சஸபிலிட்டியில் ஹைதராபாடாக சென்னையான்னு பார்க்கும்போது எனக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற உளுத்தம் பருப்பு நிறைய ஈல்ட் கொடுக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து அங்கே எல்லா கடையிலையும் கிடையாது, சில ஸ்மால் ஷாப்ஸில் வாங்குகிற உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நிறைய காணும். ஸோ அதனால் இது நான் யூஸ்வலாக அங்கே போனால் 2 kgs இது வாங்கி வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பழம்புளி, புதுப்புளி. இதுவும் எங்கள் ஊர் கிராமத்துலேருந்து வந்தது. இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத லாங் டேர்முக்கு ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ காமிக்க போகிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது வரும். ஸோ இது வந்து பழம்புளி, கருப்பாக இருக்கிற புளி. இது வந்து சாம்பார், அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். புது புளி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், இது வந்து ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே எங்கள் ஃபார்ம்லேருந்து வந்தது. பட் ஆனால் எங்களால் ரொம்ப தூக்கின்னு வர முடியல. ஸோ லிமிட்டடாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கின்னு வந்திருக்கேன். நெக்ஸ்ட், இது வீட்டிலேயே போட்ட ஆவக்காய் ஊறுகாய். இது வந்து என்னோடய மாமியார் வீட்டில் அவளை போட்ட செம்ம ஸ்பைசி ஆவக்காய் ஊறுகாய். இது வந்து என் வீட்டெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு எவ்வளோ தூக்கின்னு வர முடியுமோ அவ்வளோ தூக்கின்னு வந்துருக்கிறேன். நெக்ஸ்ட், மற்ற பிக்கிள்ஸ் வந்து மட்டும் ஜி புல்லா ரெடியில் ஃப்ளைட் பேக்னு, நம்ம பேக்கிங் வேலையே கிடையாது, பேக்கிங் வேலையே இல்லாமல் அவங்க சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பிடிச்ச இந்த 2 pickles வாங்கினேன். இதோட பேக்கிங், இந்த வீட்டில் பண்ணதோட பேக்கிங் வந்து நாங்களே தான் பண்ணோம், வெளியில் எதுவுமே கொடுக்கல. பட் ஒரு 3-4 layers ஆஃப் திக் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் போட்டு பண்ணோம். லாஸ்ட் வந்து இது வந்து என்னோடய பொண்ணோட பர்சனல் ஃபேவரட். நான் வந்து ஜிபுலா ரெட்டில் வாங்க மறந்துட்டேன், அதனால நம்ம கிராண்ட் ஸ்வீட்ஸில் வந்து சென்னை கிராண்ட் ஸ்வீட்ஸில் கோங்குரா தொக்கு வாங்கினேன். ஸோ இது அதுக்கப்புறம் இது வந்து பீங்கான் ஜாடிகள்.
இது நான் வந்து இது ரெண்டுமே வந்து பிங்கானில் செஞ்சது, செராமிக்கில் செஞ்சது. இது ரெண்டுமே நானே செல்ஃப் பேக்கிங் பண்ணேன். ஒரு ஓல்டு பாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக பேப்பரை ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணேன். இது நான் வந்து செக்இன் பேக்கேஜில் போட மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா எனக்கு ஹேண்ட் லக்கேஜில் இந்த கல் இந்த கிளே பாட்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இது செக்இனில் தான் போடணும். அதுக்காக நான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பிரேக் ஆயிருக்கா இல்லையான்னு. சப்போஸ் இது சக்ஸஸ்ஃபுல்னால் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக செக்இன் பேக்கேஜில் பிங்கா ஜாடிகளை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு ஜஸ்ட் இதை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பேப்பரில் ஜஸ்ட்டு இப்படி பண்ணதுதான். செராமிக் ஒன்றுமே ஆகலை, இது எதுவும் பிரேக் ஆகலை. அடுத்தது நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுவும் இந்த மாதிரி பேப்பரில் வச்சு இப்படி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன். பிரேக்கேஜஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் ஜாடி ஒன்றும் ஆலை. ஸோ இதுக்குள்ளேயும் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதோட பிளேட் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இனிமேல் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ என்னோடய செராமிக் ஜார்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து ஹைதராபாத்தில் ஷில்பா ராமமில் வாங்கினேன். எனக்கு காஸ்ட் எவ்வளோன்னு சுத்தமாக மறந்துட்டேங்க. பட் அங்கே குவைட் ப்ரைஸி தான் அங்கே. பட் ஸோ அங்கே வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். இது வந்து அரோமா தெரப்பிக்கு எங்களோட ரூம்ஸில் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்னோட ரெகுலர் ஷாப்பிங் இது வந்து கிளே பாட், அதாவது மண் சட்டிகள். ஸோ இது வந்து ஹேண்ட் லக்கேஜில் நான் பேக் பண்ணேன். எனக்கு ஹேண்ட் லக்கேஜ் பேக்கிங் எனக்கு ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல். நான் அது தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். பட் அதை பேசியிருக்க மாட்டேன், ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் தான். சப்போஸ் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரோட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ வேணால் அதுக்காக எடுக்கிறேன். ஸோ கிளே பாட் சீசனிங்கும் வந்து நான் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்குது சப்டைட்டில்ஸோட. உங்களுக்கு தமிழில் வந்து நான் இதை பண்ண போகிறேன், எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிளே பாட் பேக்கிங்கோட இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆல் ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ், அதாவது உடையறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இது தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக்ஸ். இது வந்து ஆர்கா ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு இது வந்து ஸ்பான்சருக்காக அமிச்சாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுவேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் அவைலபிள், அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து திரி, வீட்லேயே செஞ்ச விளக்கு திரி. இது வந்து விளக்கு திரி எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் அதை அப்லோட் பண்ணி விட்டுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்காக சிலது வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த அங்கவஸ்திரத்து வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இந்த மாதிரி தான் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதுக்காக வாங்கினது. அண்ட் இது வந்து சிலதெல்லாம் பன்னீருக்கு, இந்த பிள்ளையார் துண்டுன்னு சொல்லுவாங்க, சிலது வந்து பன்னீருக்கு, சிலது வந்து சின்ன ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த மாதிரி வாங்கினது. சப்பாத்தி மாவுலாம் பசிஞ்சு மூடி வைக்கிறதுக்கெலாம் சிலது வாங்கினது. ஸோ இது எல்லாமே கமலா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூரில் அவைலபிள். இன்ஃபேக்ட் என்னோட கிளே பாட்டுமே அங்கே தான் வாங்கினேன். ஸோ அந்த கடையோட டைரக்ஷன்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பாத்திரங்கள். இது எதுவுமே நான் வாங்கலை, இது எல்லாமே எங்கள் அம்மாவோடது தான். இது மட்டும்தான் வாங்கினேன். இது வந்து தோசைக்கு வந்து தோசை கல்லுக்கு வந்து ஆயில் விட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து மயிலாப்பூர் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்கிறது. ஸோ இது ஒன் பை ஒன் சொல்கிறேன். இது வந்து காஸ்டயன் கடாய், வெரி ஓல்டு காஸ்டயன் கடாய். அவங்க யூஸ் பண்ணாதனால என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் தூக்குகள் அண்ட் சம் பிளேட்ஸ். இந்த ரெண்டு பிளேட்டும் ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அதையும் இதை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஏதோ அந்த கிஃப்ட், அவங்க கிளாஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அடிக்கடி ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதனால இதை என்கிட்ட நீ எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 100 சம்படம். அண்ட் இது கமலா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூரில் என்னோடய ஃபுட் ஃபோட்டோகிராஃபி யூஸ்க்காக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து இது அமேசானில் மேக்னெட்டிக் ஸ்பைஸ் ட்ராக் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அது வாங்கினேன். இதை நான் டெஸ்ட் பண்ணணும். இதோட லிங்க்கு, இதோட அமேசான் லிங்க்கே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வந்து அயன் கரண்டி. இந்த அயன் கரண்டியில் தாளிப்புக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால இந்த அயன் கரண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இது ராஜா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூரில் வாங்கினேன்.
அப்புறமா வந்து இது அமேசானில் மெஷரிங் ஸ்பூன்ஸ் நானும் ஓப்பன் பண்ணலாம். நம்ம வீடியோக்காக வாங்கினது ஜஸ்ட் மெஷரிங் ஸ்பூன். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். இது ரொம்ப ஹெவியாக இருக்குது இன்ஃபேக்ட். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஷீட் கேலண்டர் நான் அனாவசியமாக வந்து பெருசெல்லாம் வந்து வாங்க வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக விற்கிறாங்க. இது 50 ருபீஸ். மயிலாப்பூரில் வந்து நிறைய ஷாப்ஸில் விற்கிறாங்க. ஸோ இதை வாங்கிட்டோன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம், நம்ம பழைய கார்டில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது வாங்கிட்டேன் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ட்ரை நெல்லிக்காய், நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ட்ரை பண்ணலாம் இங்கே இடம் இல்லை, அதனால் அது வேறு வழி இல்லாமல் வாங்கினேன். நெக்ஸ்ட் இது வந்து இது டப்பா செட்டி ஷாப்பில் வாங்கினது. இது வந்து பெருங்காயம், ஃப்ரெஷ் பெருங்காயம் டெப்பா செட்டி ஷாப்பில். இது வாங்கி இதை பற்றின செப்பரேட் வீடியோஸ் வரப்போகுது. டீட்டெயில்டாக எப்படி பெருங்காயம் ஸ்டோர் பண்ணணும், எது எப்படி ஹெல்த்தியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த வீடியோ போட போகிறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து சும்மா ஒரு சும்மா தூங்கினது எங்கள் அம்மா வீட்டில் எடுத்துன்னு போ ஃபோட்டோகிராஃபின்னு அம்மா கொடுத்தாங்க, ஸ்மால் மேட். இது வந்து ஷில்பா ராமனில் டேபிள் காஃபி கப்ஸ்க்காக வச்சுக்கிறது. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு சினமம் பட்டை. இது வந்து வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் நல்லாயிருக்கு எடுத்துன்னு போகணும்னு சொன்னாங்க. ஸோ எங்கே வாங்கினாங்கலாம் தெரில. ஸோ அவங்க வீட்டில் இருந்ததை எடுத்து கொடுத்தாங்க. பட் இது ஹைதராபாத்தில் கிடைக்கிறது, டேஸ்டியாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுனால இது எடுத்துன்னு வந்தேன். இது வந்து நார்த்தங்காய் பச்சடி, நார்த்தங்காய் ஊறுகாய். இதை பற்றின டீட்டெயில்டு வீலாக் வந்து வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ இது அம்மா நறுக்கி 3 different types ஆஃப் நார்த்தங்காய் ஊறுகாய் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த வீடியோ. நான் அது ஃப்யூச்சரில் எனக்கு டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோவும் போட போகிறேன். வந்து வீட்டிலையே மஞ்சளை காய வச்சு மிஷினில் போய் பவுடர் பண்ணி பண்ண மஞ்சப்பொடி. ஸோ இதுக்கு இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கல. அதே மாதிரி குங்குமம் எனக்கு ரொம்ப செலவாகாது, கொஞ்சம் எடுத்துனா இதுவும் வீட்லேயே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து இதுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பல்காக வந்து குங்குமம் பண்ணுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேக்கெட் கொடுத்தாங்க, பட் எனக்கு அவ்வளோ செலவாகாதுன்னு சொல்லிட்டு இந்த சின்னதாக வந்து ஃபேமிலி ஓடுது அப்படிங்கிறதுனால இதை எடுத்துன்னு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து காஃபி பொடி. நீங்கள் நிறைய பேர் கேட்ட காஃபி பொடி எங்கள் அம்மா வந்து கும்பகோணம்லேருந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை நான் ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து மோகன் காஃபி அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து வருது. ஸோ ஒரே 1 நிமிஷம். ஸோ இது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ரேப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக காஃபி பவுடர்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வரவே மாட்டேன், பட் இது வந்து ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் ஒரு 2 250 grams பேக்கெட்டாக கொண்டு வந்தேன். நிஜமாக சொல்லணும் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு ஏஜென்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட் மூலமாக ஆர்டர் பண்ணது. ஸோ அதே ஏஜென்ட் வந்து இந்த வடாம்ஸ்லாமும் விற்கிறாரு. ஸோ வடாம்ஸும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ஆக்சுவலி வீட்டில் பண்ணுற மாதிரியே வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருந்தது. காஸ்ட் வைஸும் ரொம்ப சீப், எனக்கு டக்கு ஞாபகம் வரல. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறிண்டே இருக்கிறதுனால அதை நான் சொல்லவும் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் காஸ்ட்டும் ரொம்ப நாமினல் வெளில கம்பேர் பண்ணுறதே. டேஸ்ட் இஸ் வெரி வெரி குட். நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து நான் கண்டிப்பாக பவுச் பண்ணுவேன். இதுவும் காஃபியும் நான் கண்டிப்பாக பவுச் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் அந்த ஏஜென்ட் வச்சே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அவர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படிலாம் ஆர்டர் பண்ணுங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அந்த வீடியோவும் நான் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய முக்காவாசி ஃபோட்டோ வந்து இந்த லீவ்ஸில் தான் எடுப்பேன். இன்ஃபேக்ட் நாங்கள் இதில் தான் நிறைய நாள் சாப்பிடுவோம். என்றைக்கெலாம் எங்களால் க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கெலாம் இது வந்து இது பேர் தையலை. இது வந்து மயிலாப்பூரில் பஜார் ரோட்னு ஒரு இடம் இருக்குது, மந்தவெளியில் பஜார் ரோட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நிறைய ஷாப்ஸில் விற்கிறாங்க. ஸோ அந்த வீலாக் எப்படி அந்த இடத்துக்கு போகிறோங்கிற வீலாகும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் ஐட்டம்ஸ், சுண்ணிப்பிண்டி உடம்பு தேய்ச்சிக்கிற பவுடர். இதோட இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சாம்பார் பொடி, இது வந்து எங்கள் அம்மா பண்ணாங்க. ரசப்பொடி, இதுவும் வந்து வீட்டில் பண்ணது. இது வந்து காஞ்ச நார்த்தங்காய், இது வந்து உடம்புக்கு நல்லது பட் சால்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் பிபி இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொண்டு வந்து எல்லாத்தையுமே நான் இதில் காமிக்கல. இதில் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம் குவாய்ட் பர்சனல் அப்படிங்கிறதுனால நான் காமிக்க விரும்பலை. உங்களுக்கு வந்து கிச்சன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்த எபிசோட் நீங்கள் நிறைய பேர் கேட்ட சுந்தரகாண்டம் எப்படி படிக்கிறது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அது கூடிய விரைவில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம டே 1 ஈவினிங் நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்மால் சீனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சி யூ சூன் அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து நாங்கள் புரோக்கலி சமைக்க போகிறோம், அது வந்து இந்த அயன் கடாயில். ஸோ கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன்.
ஸோ சூப்பராக வருதுங்க, எப்படி பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் கேஸ்டைனோட பெனிஃபிட். என்னோடய செப்பரேட் கேஸ்டைன் வீடியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துட்றேன், நிறைய டிப்ஸோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். பட் அது நான் ரொம்ப பேசலை, இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்லாம் பேசுவேன். ஸோ அதனால் நான் வந்து ரீடூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வரும். இப்போ சத்திக்கு நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சுக்க கேஸ்டைன் டிப்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு, இதில் இனிமேல் தான் ஒன் பை ஒன் ஃபில்லப் பண்ணோம். அப்புறமா அம்மிக்கல் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீழே துணி போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கிராக் வராது இடிக்கும்போது. ஒரு சேஃப்டிக்காக தான் போட்டு வச்சுருக்கேன், சவுண்டும் கம்மியாக வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மோட்டர் பெஸ்டல் பேசிக்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிற மற்ற அம்மிக்கலோட டீட்டெயில் வீடியோஸ் எங்கிட்ட இருக்குது. நான் அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதை பற்றியும் டீட்டெயில்டாக வரப்போகுது. வேறு என்ன இருக்குது, அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தேவையான காய்கறிகள் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே. இப்போ தான் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் பழம் காய்கறிகள். நான் ஃப்ரிட்ஜில் ரொம்ப வைக்க மாட்டேன், ஸோ அதனால் எல்லாமே வெளில தான் வைப்பேன். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஃப்ரிட்ஜ்லேயே காய்கறி வைக்காமல் எப்படி நம்ம வெளில வச்சு நம்ம பண்ணணும்னு, பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகவே நான் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ரிசர்ச் வந்து முடித்த பிறகு தான் இதை நான் ப்ராப்பராக ஒரு வீடியோவில் போட முடியும். பட் அது வரைக்கும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸில் என்னோடய டெய்லி அப்டேட்ஸ், இந்த காய்கறி என்ன பண்ணுங்கிறத குட்டி குட்டியாக ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு போடுவேன். நீங்கள் அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் ஒன்றும் எடுத்து வைக்கல. ஸோ எடுத்து வைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.